ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு தோஷத்தை பற்றி பார்க்குறேன். சகட யோகம் அல்லது சகட தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம், சகட யோகம் என்று சொல்வார்கள். அதனால் யோகம்ன்ற அதை நினைக்கக்கூடாது, சகட தோஷம்னு சொல்கிறது. இந்த தோஷத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த தோஷம் என்ன வகையான கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த தோஷம் ஏற்படும் என்று முதல்ல பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த தோஷம் ஏற்பட்டால் என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன நடக்கும் என்றதை பற்றி ரெண்டாவது பார்க்குறோம். மூன்றாவது, சரி இந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி பார்க்குறோம். ஒவ்வொரு தோஷங்களையும் நாங்கள் மூன்றாக பிரித்து பார்த்து கொண்டு வரோம். முதல்ல இந்த தோஷத்தை எப்படி ஜாதக ரீதியாக கண்டுபிடிப்பது, ரெண்டு விஷயம் இருக்குது. உங்களுடைய வாழ்வியல், நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தால் இந்த தோஷம் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது வழி, உங்களுடைய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டே காட்டினீங்கன்னா அவர் சகட தோஷம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவார். இப்போ நான் உங்களுக்கு சக்தி டிவி ஊடாக சொல்லித்தரேன், நீங்களே உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ, உங்களுக்கு சகட தோஷம் இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிந்து கொள்ளலாம். முதலாவது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ, உங்களுக்கு என்ன லக்னம் என்று தெரியும், என்ன ராசி என்று தெரியும், என்ன திசை புத்தி நடக்கின்றதுன்றதை பிடிச்சு என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஜாதகத்தில் குரு என்ற ஒரு கிரகம் இருப்பார், 9 கிரகம் இருப்பார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது 9 கிரகம். மாந்தி என்றொரு கிரகம் 10வது கிரகமாக இருப்பார். சரி, இந்த நவக்கிரகங்களில் முழுமையான சுபத்தன்மை பெற்ற கிரகம் குரு பகவான். குரு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தார்கள் என்றால் அவருடைய ஜாதகம் யோகமான ஜாதகமாக அமையும். மேத்துக்கும் அவர் பயப்பட மாட்டார், கௌரவத்தில் அப்படி ஃபஸ்ட்டாக நிற்பார். மதிப்பு மரியாதை பேர் புகழ் பதவி அந்தஸ்து எல்லாம் அவருக்கு ஓகோண்டு இருக்கும். பல பேர் மதிக்கக்கூடிய நபராக, பல பேருக்கு தலைவராக, பல பேருக்கு பல உதவிகளை செய்யக்கூடியவராக, பல உபதேசங்களை செய்யக்கூடிய அற்புதமான மா மனிதராக இருப்பார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தார். சரி, அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு குரு எங்கே இருக்கார். இப்போ குருவுக்கு 6/8/12 சந்திரன் மறைந்தால் இந்த சகட தோஷம் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் சாதாரணமாகவே தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் ஜாதகத்தை எல்லாம் நான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட ஜாதகத்தை வச்சு இந்த நிமிஷமே உங்களுடைய சில தோஷங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பாதகாதிபதி, பாக்கியாதிபதி, மாரகா, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லித்தேன். இப்போ இன்றைக்கு என்னென்னா, குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கோ. அந்த குருவில் இருந்து எண்ணி வரையக்குள்ள குருவில் இருந்து குரு இருக்கிற இடம் 1வது வீடு, 2, 3, 4, 5, 6வது வீட்டில் சந்திரன் இருக்காரா, உங்களுக்கு சகட தோஷம் உண்டு. குருவில் இருந்து எண்ணி வரையக்குள்ள 8வது வீட்டில் சந்திரன் இருக்காரா, உங்களுக்கு சகட தோஷம் உண்டு. குருவில் இருந்து எண்ணி வரையக்குள்ள 12வது வீடு, குருவுக்கு பின்புறமாக சந்திரன் இருக்கின்றாரா, உங்களுக்கு சகட தோஷம் உண்டு. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, குரு உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கோ. லக்னத்தில் இருந்து எண்ணுறதில்லை, குரு எங்கே இருக்கிறாரோ அந்த வீடை 1வது வீடாக சொல்லி வரிசையாக எண்ணி வரும்போது 6, 8, 12 வீடுகளில் சந்திர பகவான் இருந்தால் உங்களுக்கு சகட தோஷம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரைட், இப்போ விதிவிலக்கை பற்றி சொல்ல போகிறேன். குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் சகடதோஷம் இருந்தால் கூட அந்த குரு பகவான் தனுசு, மீனம், கடகம் போன்ற ராசிகளில் இருந்தால் தனுசு உங்களுக்கு சகடதோஷம் இல்லை, அந்த தோஷம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். என்ன சொல்கிறேன், குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் சகடதோஷம், ஆனால் அந்த குரு வந்து தனுசு ராசியிலோ அல்லது மீன ராசியிலோ அல்லது கடக ராசியிலோ இருந்து இந்த மாதிரி 6, 8, 12 சந்திரன் மறைந்தாலும் உங்களுக்கு சகட தோஷம் இல்லை, அதனால் மோசமான பின்விளைவுகள் எதுவும் வராது. நான் என்ன வரும்ன்றதையும் சொல்லித்தான், எந்த பின்விளைவும் வராது. ரெண்டாவது, இப்படி குருவும் சந்திரனும் 6, 8, 12 இருந்தால், அதாவது குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தாலும்
குருவினுடைய தசை அல்லது சந்திரனுடைய தசை அல்லது குருவினுடைய புத்தி சந்திரனுடைய புத்தி நடக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த தோஷம் அதிகமாக காணப்படும். சரி ஐயா, இப்போ சகட தோஷம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க, இனி என்ன செய்யும்? இந்த சகட தோஷம் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை கேளுங்க. ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. முதலாவது சகட தோஷம் வந்து ஆடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல நிலைய ஒரு வீட்டிலேயோ ஒரு தொழிலையோ ஒரு இடத்துலையோ நிலையாக உங்களால் இருக்க முடியாது. மாறி மாறி மாற்றங்களை அனுபவிச்சு கொண்டே இருப்பீங்க. நிலையான வருமானம் இல்லை. வருமானம் வந்து நிலையாக வராது. இந்த மாதம் நல்ல வருமானம் வந்தால் அதை நினைச்சு கொண்டு அடுத்த மாதம் ஏதாவது திட்டம் போடுவீங்கள், வருமானம் குறைஞ்சிடும். நிலையான வருமானம் இந்த மாதம் வருது, அடுத்த மாதம் இல்லை, பிறகு வருது, பிறகு இல்லை. நிலையானக்கு இவ்வளவு வருமானம் வரும் ஐயான்னு ஒரு வருமானத்தை வச்சு ஒரு திட்டமிட்டு வாழ்க்கையில் எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. நிலையான வருமானம் இல்லை. வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் இருந்து கொண்டே இருக்குது. நான் நல்லா வருவேன் ஐயா, நல்லா வியாபாரம் செய்வேன், நல்ல கஸ்டமர்ஸ், நல்ல பேர் போல் நல்லா வருவேன். ஆனால் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்தில் திரும்பி விழுந்துடுவேன். என்னென்னு தெரியாது. 1 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பேன். திரும்பி ஒரு மாதிரி முக்கிய மோதி இந்த திரும்பி நல்லா வருவேன், திரும்பி விழுந்துடுவேன். வாழ்க்கையில் ஏற்றங்களும் இறக்கங்களும் வந்து கொண்டே இருக்குது. அதை விட சில பேர் சொல்லுவேன், என்னோட ஜாதகம் 2 படி ஏறினா 1 படி விழுறன் ஐயா, 2 படி ஏறுறன் 1 படி விழுறன். அப்போ உண்மையான முன்னேற்றம் இல்லை ஐயா. எல்லாம் நடந்தது மாதிரி இருக்குது, எல்லாம் சரி வந்தது மாதிரி இருக்குது, எல்லாம் சரின்ற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் பிரச்சனையாக போகின்றது. வர வேண்டிய வருமானம் எனக்கு கைக்கு வரல. நான் முயற்சி எடுத்த வியாபாரம் நடக்காமல் போயிடுது. என்னுடைய முயற்சியில் நான் தோல்வியை காண்கின்றேன். வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்குது. கொஞ்ச நாள் என்னால் நல்லா இருக்க முடியுது, அதுக்கு பிறகு என்னென்று தெரியல, சரிவு, நட்டம், கடனென்று போகிறேன். பிறகு கடன்களை எல்லாம் அடைச்சி கொஞ்சம் வருமானத்தில் முன்னுக்கு வரேன், திரும்பி டம்மண்டு விழுந்துடுறேன். ஏதோ ஒரு காரணத்தினால் அடிக்கடி சறுக்கி கொண்டே இருக்கிறேன். வரவும் செலவும் சரியாகவே இருக்கின்றது ஐயா. எவ்வளவு வருதோ அதுக்கேற்ற செலவு வந்து கொண்டே இருக்குது. மிச்சம் பிடிக்க என்னால் முடியலை, மீதியை சேமிக்க என்னால் முடியவில்லை. வார காசு 50 ரூபா வந்தால் 60 ரூபா செலவு, 10 ரூபா நான் கடன், கடைக்கு 1000 ரூபா எடுத்துகிட்டு போனால் ஐயா 100 ரூபா கடன் வச்சுட்டு தான் நான் திரும்பி வரேன். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் வரவும் செலவும் சரியாக இருக்கிறது. நிரந்தரமான முன்னேற்றத்துக்கு தடை, அதை பற்றி தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். வீண் செலவுகள் அதிகமாக வருது. ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு விரயம் வீண் விரயமாக, வீண் விரயம்னா சுப செலவுன்னு ஒன்று இருக்குது. நல்ல விஷயத்துக்காக செலவழித்தால் அது சுப செலவு. பிள்ளையோட கல்யாண வீடு நடந்துட்டு, பிரசவம் நடந்துட்டுது, அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக ஒரு குழந்தை கிடச்சிட்டுது, இந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டுது, அது மாதிரி ஒரு கொண்டாட்டங்கள் செய்தால் சுப விரயம். ஆனால் வீண் விரயம், ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஐயா, எல்லாம் மருந்து எடுத்தேன், செக் பண்ணினேன், 20-30,000 ரூபா செலவாயிட்டு, டாக்டர் சொல்கிறார் உனக்கு ஒன்றுமேல வீட்டை போன்றும். அப்போ இது வந்து வீண் விரயம். மருத்துவ செலவு என்பது வீண் விரயம். யாருக்காவது காசை கொடுத்து ஏமாந்தீங்கன்னா வீண் விரயம். இந்த மாதிரி வீண் விரயம், பிரயோசனம் இல்லாத, திரும்பி நன்மைகள் பகைக்காத ஒரு செலவு வந்து வீண் விரயமாக இருக்குது. வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது. ஒவ்வொரு கடமை, தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன் ஐயா, அது முடிஞ்சோன்னு அக்காட கல்யாணத்தை முடிச்சு வச்சேன், பிறகு மனைவியில் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு அதை செஞ்சேன், பிறகு எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லாமல் இருந்தேன். இப்படி வந்து வரிசையாக லிஸ்ட்டு போடுற மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பினேன். எனக்கு முன்னேற்றமே இல்லை ஐயா. வாழ்க்கை பூரா போராட்டமான வாழ்க்கையாக இருக்கின்றது. எதை செய்தாலும் எனக்கு போராட்டமாக இருக்கின்றது, முன்னேற்றம் இல்லை. இதெல்லாம் சகட தோஷத்தினுடைய அறிகுறிகள். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிறீங்களா? நிரந்தரமான முன்னேற்றத்துக்கு தடையாக ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியுது இல்லையா? நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்க இல்லையா? வரவும் செலவும் சரியாக இருக்கின்றதா? நிரந்தர முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றதா? இதெல்லாம் சகட தோஷம் செய்கிற வேலை. நீங்கள் இப்படியெல்லாம் நடந்தால் உங்களுக்கு சகட தோஷம்னு தெரிஞ்சுக்கொள்ளும். சகட தோஷத்துக்கு பரிகாரம் என்னென்றா, விநாயக பெருமானை சங்கடகர சதுர்த்தி அன்று விடாப்பிடியாக வழிபாடு செய்து வந்தால் சகட தோஷம் நீங்கும். யானை முடியில் செய்த ஆபரணங்களை அணிந்து வந்தால் சகட தோஷம், யானை முடியை தங்கத்தோடு சேர்த்து கையில் அணிஞ்சு வந்தால் சகட தோஷம் நீங்கும். விநாயகருக்கு பொங்கல் படைத்து மோதகம் கொழுக்கட்டை பொறி அவல் கடலை சுண்டலெல்லாம் படைத்து விநாயக பெருமானை பூஜை செய்தால் சகட தோஷம் நீங்கும்.
யானைக்கு கரும்பு பழம் அல்லது இந்த மாதிரி பொருட்களை யானைக்கு கொடுத்து யானையினுடைய தும்பிக்கையினால் ஆசீர்வாதம் பெற்றால் சகடதோஷம் நீங்கும். முக்கியமாக இந்த சகடதோஷத்தை நீக்கக்கூடிய கடவுள் சங்கடகரங்களை எல்லாம் நீக்கக்கூடிய கடவுள் வந்து சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் முழுமையாக இந்த தோஷம் நீங்கும். பிள்ளையார் தான் இதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம். எனவே விநாயகர் வழிபாடை பூரணமாக செய்து வந்தால் இந்த சகடதோஷம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.